ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு என் உலகம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு சூப்பரான பருத்திப்பால் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பருத்தி விதை, இதை நான் ஓவர் நைட் ஊற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறையா குவான்டிட்டியில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா இதை அரைச்சி ஒரு 2-3 தடவை அரைச்சி இதோட ஃபில்டர் பண்ணணும். இதோட மில்க்கை வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம மாவு ஜலிக்கிற ஜலடையில் வச்சு பண்ணால் குயிக்காக முடிஞ்சிருன்றனால இதில் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி சக்கை வரும். இதை மறுபடியும் மிக்சர் ஜாரில் போட்டு 2-3 தடவை நல்லா அரைச்சி அதோடய மில்கை மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணிடுவோம். இப்படி தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுவாங்க. இதோட அரிசி மாவு கலப்பாங்க, அரிசியை ஊற வச்சு சேர்த்து கூட அரைப்பாங்க. நான் காட்டன் சீட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக பிளெயினாக காட்டன் சீட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மில்க் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இதோட ஃப்ளேவருக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 inch சுக்கு, 4 ஏலக்காய், 10-15 போல் மிளகு, இது நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அதோட 100 மிக்சர் ஜாரில் தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு பூ மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு பேனில் ஸ்வீட்னஸ்க்காக நான் மண்டவளம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை, கருப்பட்டி, அச்சுவெல்லம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தூசி ஏதாச்சும் இருக்குன்றனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோன்னு நான் பண்ணியிருக்கேன். உங்கள் மண்டபத்தில் எதுவுமே இருக்காதுன்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பருத்திப்பாலே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த தூசி எதுவும் இருக்குன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பாகு பக்குவெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருவோம். எப்படியும் தூசி ஏதாச்சும் இருக்கும் மண், அது மாதிரி. இப்போ ஒரு பேனில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க பருத்தி பாலை மட்டும் அப்படியே இதில் சேர்த்துருவோம். இது நல்லா கொதிக்கணும். கொதிக்க கொதிக்க இதிலிருந்து நல்ல ஒரு கலர், நல்ல ஒரு வாடை வரும் பருத்தி பால் கொதிக்கிறப்பயே. இங்கே பாருங்க, ஒரு 10 minutes எனக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் வந்திருக்கு. அந்த கோல்டு கிளைமேட்டில் இருக்கிறவங்க, பனி ரொம்ப இருக்கிற நேரத்துலலாம் சளி இருமல்லாம் ரொம்ப இருக்கும்ல, அந்த டைமில் அந்த பருத்தி பால் ஒரு நல்ல ஒரு காஃப் ரிலீஃப் பண்ணும், சூப்பர் ரிசல்ட்டை கொடுக்கும். எடுத்ததும் நம்ம மெடிசன் யூஸ் பண்ணுறதுக்கு கைப்பக்குவமாக என்னென்ன வீட்டில் செய்ய முடியுமோ இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள். இதோட நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த மண்டவில் பாகனை போட்டிருக்கேன். அதோட தேங்காய் பூ அரைச்சிருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா இதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொருத்தவங்களோட மண்டவில் கலருக்கே வந்து பால் கலர் வேரி ஆகும். என்னோட நல்லா டார்க் ப்ரௌனாக இருந்தனால எனக்கு இந்த கலரில் வந்திருக்கு பருத்தி பால். எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டோன்னா அதோட ஸ்வீட் ரொம்ப என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரே ஒரு கொதி, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஒரு சூப்பரான கலரில் இருக்குது பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக முன்னாடி பண்ணுறத என்ன சொல்கிறது, இது அரைக்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நிறையா வீட்டில் செய்கிறதே விட்டுட்டாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்த உணவுகளில் தான் ஒன்று இது. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.